காலையில் 6 மணிக்கு ஷூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போல்லாம் தம்பி நான் தூங்கணும் அப்படின்வார். பட் இந்த படத்துக்கு மட்டும் ப்ரிவ்யூ 6 மணிக்கு சொன்னாங்க, அப்புறம் 9 மணிக்குன்னு போட்டாங்க. ஆனால் 5:30க்குலாம் அவன்ட்டார் எங்கள் மனுஷன் கேட்டால் அந்த படம் அப்படியாப்பட்ட ஒரு படமா, அப்படி என்ன படத்தை போய் 9:30 போஸ்டர் பார்க்கும் போது கிளிகிளிப்பான ஒரு வீடியோ எனக்கு மனசுல வந்து போச்சு. அது என்ன படம் கேட்டீங்கன்னா, ஒரு இயக்குனரின் காதல் டைரி. போஸ்டர் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், அப்போவே கீழே வந்து ஏ படம் போட்டிருந்தாங்க. ஏ ஏன்னு போட்டிருந்தாங்க. அப்பவே நான்லாம் வரமாட்டேன்னு, குட் ஃபேமிலி ஃபெலோ நான் அப்படின்னு அப்படின்னு தேடி வாடா வாடா சொல்லி கூட்டு போனாங்க. அந்த படத்தை நான் பார்த்து களவும் கட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் அடிச்சாரு. போய் அந்த படத்தை பார்த்தோம். பார்த்த உடனே வந்து அது வந்து வேலு பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டேரக்டராக பல படங்கள் பல பல பலான படங்கள்லாம் எடுத்த ஒரு பெரிய டேரக்டர். நல்ல படங்கள் தானே, ஓகே, நல்ல படங்கள்லாம் எடுத்த ஒரு டேரக்டர். அடி வாங்கக்கூடாதுல அதுக்காக. அந்த டேரக்டர் என்ன பண்ணார்னா, அவரோட காதல் கதையை அவரோட டைரியில் எழுத வேண்டிய விஷயத்தை வெட்ட வெளியாக எல்லாருக்கும் போட்டு காமிச்சாமரான ஒரு படமாக இருக்கும். என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன் அ சீரியஸ் நோட், இந்த காலத்தில் வந்து காதல் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு மேலே வந்து பையனுக்கு வருதுன்னா அது பேர் காதல் அல்ல, காமோ காமத்துக்காக தான் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஐயோ இப்படிலாம் பேசவே மாட்டோமே, ஐயோ சரி ஓகே ஓகே போ போ. ஏன்னா அது வந்து அது காதல் இல்லை காமோ அப்படின்ட்டு இருக்காங்க. பிகாஸ் நமக்குலாம் நம்ம ஷோக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைகள்லாம் என்னோட ஷோவை பார்க்குறாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் அந்த ஷோவை விரும்பி பார்க்கறதுனால நம்ம வந்து கரெக்டாக அந்த விளையாட்டு கொஞ்சம் லைட்டாக பார்க்குறாங்க. அதனால வந்து ஸோ நான் பார்ப்பாங்க அந்த வகையில் வந்து எதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்து சொல்கிற படத்தெலாம் தாண்டி இந்த காதல் வீர இதுதான் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்திருப்பார் இந்த படத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த கதையே வந்து எப்படியாப்பட்ட கதைன்னா, அவரோட சொல்லப்படாத ஒரு கதைகள். அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்திருப்பாரு, கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் அன்னைக்கு காலையிலே நாங்கள் உட்காந்து பார்த்தோம். போன படத்தில் வந்து நடித்த ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரியல் லைஃப்பை அப்படியே காமிச்சிருந்திருக்காரு. அடுத்த படத்தில் கல்யாணம் பண்ணிப்பாரு. அடுத்த படம் எப்படி வரும்ன்றத நமக்குலாம் தெரியாது. இந்த படத்தில் ஹீரோ அவர் நடிச்சிருந்திருப்பார். ஹீரோ மீன்ஸ் ஹீரோ இல்லை, ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறவராக வந்திருப்பாரு. இவரோட காதல் கதையாக நடந்துகிட்டே சொல்லுவார். நம்மலாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கிளிகளுப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பிக்கும் போது தானே தெரியுது தான் கதைன்னு தெரிஞ்சு போச்சு போகலாமே அப்படின்னு எங்கள்கிட்ட. எங்கால் எப்பா அவர் அடைஞ்சாரா இல்லையா, அவர் குறைஞ்சாரா இல்லையா, ஒரே கூத்தா போச்சு படம் பார்க்கும்போது. அவர் அடைஞ்சாருன்னு பார்க்கணும்ப்பா, சொல்லியிருந்துருக்கலாம் இந்த படம் பார்க்க போறேன்னு. சொல்லலையே நான் வேணானே, படம் பார்த்த வரைக்கும் பார்த்தாச்சு, சரி தான் கிளைமேஷன் புரிஞ்சு போச்சு கிளம்பணும். அவர் அடைஞ்சாரா குறைஞ்சாரா என்னத்த பண்ணாரு எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணுமா. ஸோ அப்படி இருந்து ஃபுல்லாக அந்த படத்தை வந்து இன்னதான் 4 பேர் ப்ரிவியூவில் உட்காந்து பார்த்தாலும் நாங்களும் உட்காந்து பார்த்துட்டோம். ஸோ சீரியஸாக சொல்லணும்னா சொல்லக்கூடிய கதை நிறையா இருக்குது, சொல்கிறதுக்கு கதை நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வராமல் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ வந்து ஒரு படம் எடுக்கிறதே வந்து எல்லாரும் வந்து ஒரு வேதவாக்காக பார்க்குறாங்க, உண்மை விஷயங்கள் சொன்னால் நம்புகிறாங்க. அதனால ஒரு படத்தை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி எல்லா விஷயங்கள்லாம் காமிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும்தான் காமிக்கணுமா, காமத்தை மட்டும்தான் காமிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தது கொஞ்சம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை போய் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சில டைரக்டர்லாம் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த கேரக்டர்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒழுக்கமான ஒரு டேரக்டரா, நல்ல டேரக்டரா, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லுங்க, நல்ல விஷயங்கள்லாம் பாருங்க. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து படத்தை பார்க்குறாங்க. அதனால வல்கர் சீன்லாம் இல்லாமல் நல்ல படங்களாக பண்ணுங்க அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான், புரியுதா? அதை எடுத்துக்காட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் அந்த இந்த ரொமான்ஸ் சீனு அதெல்லாம் விட்டுட்டு தாண்டி பார்த்தோம்னா, இந்த பெண்ணுமையோட அடிமை, ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு ராசி இல்லாத ஒரு பெண்மணியாகவோ ஒரு 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 சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கிறவங்க பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் பொதுவாக பாருங்கள் அப்படின்ற நல்ல மெசேஜில் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நாங்கள் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசலை, சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டை விட எல்லாருமே உண்மையான ஒரு ஆர்டிஸ்ட் தாக்கமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காது. சினிமோட்டோகிராஃபி ஓகே, ஒரு ஃபைடியில் எடுத்தால் எப்படி இருக்கும், அதுமாதிரி குவாலிட்டாக தான் இருக்கும். முக்கியமாக அந்த படத்தில் மியூசிக் நம்ம இளையராஜா பண்ணியிருந்திருக்காரு. எங்களுக்கு பார்க்கும்போது நல்லதாக இருந்துச்சு, பட் இன்டர்வல் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து, இதில் இந்த படத்தில் மியூசிக் விளாண்டுருக்காரு அப்படின்னு. அதை கேட்கும் போது இளையராஜா விளாட்றாரோ இல்லையோ, இந்த படத்தில் டைரக்டர் நடித்தவங்களாம் நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ இந்த படத்தை நான் போய் தியேட்டரில் தான் பார்த்தேன். நீங்கள் பார்க்கணுன்னா வந்து வீட்டுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கண்ணு மூடிட்டு போய் உட்காந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டு முடிட்டு இல்லைனா யாருக்கு தெரியும், முகமுடி முட்டு தேட்டரில் போய் முகமுடி கழட்டிங்க ஓகேவா. இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணும், லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், மறக்காமல் நெட்டிஃபை சப்ஸ்கிரைப் பண்ணும். இந்த மாதிரி இன்னொரு படத்து கூட்டு போன உடனே பொக்குன்னு கொடுத்து பாய் வரேன்னு சொல்லி வருவனே.